ஃபஸ்ட்டு அதுக்கு இப்போ நம்ம அந்த கிளேவை வந்து கொஞ்சம் எடுத்துருக்குறோம். இதை நம்ம ஃபஸ்ட் நல்லா ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளேவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரெண்டு ஸ்கேலை வந்து இப்படி பக்கத்தில் வச்சுட்டு இந்த நம்ம பூரிக்கட்டையால் நம்ம இதை உருட்ட போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி ஆயில் தேய்ச்சிட்டேன், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம மெல்லிசா பரப்பியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் மூடி எடுத்து நீங்க இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பிரஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஏதாவது ஒரு நைஃபோ இல்லை ஏதாவது மாதிரி ஊசியான இதை வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப் கிடைச்சிருச்சு. அப்படியே நம்ம விட்ட முடியாது. இந்த எப்போ நான் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத் பண்ணிக்கணும். வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்மூத் பண்ணிட்டேன்னு பாருங்க. தண்ணி வச்சு தான் ஸ்மூத் பண்ணேன். பின்னாடியும் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் எல்லா சைடும் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, லைன்ஸ் வரைய போகிறோம். ஒரு கிரிட் பேட்டர்ன் மாதிரி லைன்ஸ் வரைய போகிறோம். நீங்கள் அதுக்கு ஸ்கேல் மாதிரி ஏதோ வச்சு கூட வரையலாம். இல்லை நீங்கள் நல்லா தான் வரைவீங்க, ட்ராயிங் சூப்பராக வரைவீங்க அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் சும்மா பாயிண்ட்டு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைஸ்க்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே லைனை வந்து ட்ராக் பண்ணி இழுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வரும்னு நினச்சா நீங்கள் அப்படியே பண்ணிடலாம். இல்லைனா ஏதாவது ஸ்கேல் மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் இது மாதிரி லைன் இழுத்துக்கலாம். பாருங்க நான் எப்படி இழுக்கிறேன்னு. இது மாதிரி ஃபுல்லா இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஓரளவுக்கு லைன் வந்து பர்ஃபெக்டா ஸ்ட்ரெயிட்டா தான் போட்டிருக்கேன். அடுத்து இதே இதை நம்ம இந்த ஆப்போசிட்ல நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட போறோம். அது நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வெறும் இந்த ஒரு ஆரி ஒர்க் நீடல் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது நான் நெக்ஸ்ட்டு டீட்டெயிலிங் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த ஒரு நீடல் எடுத்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இவ்வளோதான், அழுத்திட்டு எடுத்துடுறேன். பாருங்கள் ஒரு இம்ப்ரெஷன் அழுத்திட்டு அப்படி நான் எடுத்துருவேன். இது மாதிரி ஒவ்வொரு இது விட்டு விட்டு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு வீட்டில் ஒரு எங்கேயாவது கடந்துச்சு, ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் நான் ஒரு லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் தான் கொடுக்க போகிறேன். நம்ம அழுத்தி அழுத்தி எடுத்தோம் அந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ரவுண்டா கிடைக்கும். ஸோ இது மாதிரி நான் ஃபுல் ஃபிலிப்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ நான் கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த டாலர் கீழேயே ஒரு மாங்காய் ஷேப்ல ஒரு பெண்டன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் உள்ளதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே உள்ள பெண்டன்ட்டை வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சம்திங் கர்வ் மாதிரி வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இதுலேருந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ வரைகிறேன். இப்படி வரைய முடியலன்னா கூட இந்த இது இருக்குல்ல, இந்த இதை வச்சு நீங்கள் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக. அதுக்கு நம்ம அது மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த ரவுண்டு வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனால் கீழே உள்ளதெல்லாம் நம்மளாக தான் வரையணும். கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரைஞ்சி பாருங்கள்.
நம்ம அந்த மாங்காலாம் வரைவோம்ல அதுக்குள்ள அந்த கர்வ் மாதிரி மட்டும் எனக்கு வந்தா போதும். இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். practice பண்ண தான் கொஞ்சம் உங்களுக்கு drawing நல்லா வரும். நீங்க drawing ல சூப்பரா நல்லா well versed அப்படி நினைச்சீங்கனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மொத்தம் உங்களுக்கு கொஞ்சம் practice பண்ணா தான் வரும். இப்போ நம்மளோட piece ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம கீழ அப்படியே அட்டாச் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம surface smooth பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இதுல என்ன பண்ண போறோம்னா इतल और हाफ सेंटीमीटर इत शे मारे नम ड्रा पड़पर ड्रा पड़ी काम के सैड नेक्स्ट இதே மாதிரி அடுத்து ஒரு சர்ஃபேஸ் வரையஞ்சுக்கோங்க. இதுல இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த நிக்ரோம் வயர இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது மேல நம்ம இப்படி அட்டாச் பண்றதுக்கு கரெக்ட்டா சென்டர்ல பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பாருங்க மேல சென்டர்ல அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு இது ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். கீழ அட்டாச் பண்ண போறேன். இங்கட்டு ஒரு சைடுல அங்கட்டு ஒரு சைடுல கரெக்ட்டா சென்டர்ல பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கட்டு ஒண்ணு டச் பண்ணிக்கோங்க. இப்போ இத இதோட சேர்த்து அட்டாச் பண்ண போறோம். இத இதல சோதிக்கலாம். அதே மாதிரி जुमका मोल सैज அமேதியா இதுல இப்போ இந்த பால்ஸ்ல வந்து சென்டர்ல ஒரு ஹோல் போட போறோம். வெச்சு வீ ரொட்டேட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், இதுல ஒரு ஹோல் வெந்துரும். பாருங்க இப்போ நம்மளோட பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்போ நம்ம அழகான பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இது நல்லா ஃபினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி இன்னொரு வீடியோல போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.